சிவலிங்கத்தை தேடி உன் பிரம்மதேவன் வந்திருக்கிறார். அப்படியே வந்து அருவாமல் வரும்படி உத்தரவு. ஆ
அந்த ஆண்டி பெயரை வேண்டி அஞ்சலி செய்யும். செய்யும் அறிவில்லாத தேவர்களே, அந்த பிரம்மாண்ட கோடி சராசரங்கள் யாவும் நான் படைப்பேன். ஆமா, ஆடை ஆபரண பூட்டி அழகு பார்க்க யோகதி இல்லாமல் பாம்புகளை பூண்டு பல்லை காட்டி தில்லை காட்டினாலும் பழமிட வேண்டும் நான் படைப்பேன். ஆமா, அவன் ஆடும் கைராயத்தை போல. ஆமா, மற்ற கைராயத்திலும் நான் படைப்பேன். ஆமா, சொர்க்கம் சொர்க்கம் மத்தியம் மத்தியம் பாதாளம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய கூடிய மூன்று லோகத்தையும் நாங்களே படைப்பேன். நானே படைப்பேன். ஆமா, அவதில் உங்கள் பேரையும் இனிமேல் நம்மள யாருமே ஆட்ட முடியாது. ஆமா, நம்மளே கையில ஆடினாதான் உண்டு. அமர்ந்து கொண்டிருக்கும் போது பிரம்மதேவன் சரி கைலாயம் ஒரு விளக்கம். இன்று கைலாயம் வந்தால் வந்த போது வாயை அமர்த்தி சிம்மாதானம் கொடுத்த போது உனக்கோ 5 சிரம் இருக்கிறது, எனக்கோ 4 சிரம் இருக்கிறது. உன்னோடு நான் எப்படி சரியாக அமர்வேன் என்று கேட்கும் போது என்னை போலவே உனக்கும் 5 சிரம் தந்திருக்கிறேன் என்று பரம கடவுள் வரம் கொடுத்து விட்டார். பாலா
என்ன
ஒரே தங்க ஊசி இல்ல, ரெண்டு ஊசி பொங்கிச்சு இல்ல, பொங்கிச்சா ரெண்டு காவல் தங்கச்சி கூட பிறந்த பருப்பு கூட பிறந்த அண்ணா ஓ பொண்டாட்டி தாலியா இருக்க தாலி நிலைக்க என்ன என்ன மேலே வைக்காம கீழே வைக்காம நடு சென்டர்ல போய் வச்ச என்ன ஒரு பணக்கார விட்டு குடும்பத்துல கட்டி குடிக்காம ஏழை விட்டு குடும்பத்துல கட்டி குடிக்காம நடுவுல மிடில் கிளாஸ்ல கட்டி குத்தே என்ன ஒட்டி ஆட்டுற பையன் பேர் தனுசு அவனை கட்டி குடுத்திய அவனால என்ன சுகத்தை கட்ட என்ன என்ன அவன் 500 ரூபாய் காசுக்கும் ஆப்பிள் பயத்துக்கும் குஞ்சி பயத்துக்கும் குஞ்சி பயம் ஆரஞ்சு பயத்துக்கும் என்ன பாண்டிச்சேரி போய் குடும்ப கட்ட ஆபரேஷன் பண்ணிட்டு வட்டான் அவன் தான் போச்சுனா சொல்லிட்டு எதிர் வீட்டுக்காரன பாக்கலாம் பார்த்தா அவன் ஏறில மாடு மேய்க்கும் போது மாடு மெரிசிக்குது என்ன அவனுக்கு அவனே முடிஞ்சிச்சு பின்னாடி வீட்டுக்காரன பார்த்தா என்ன அவன் சத்தியமா உன்னோட கேவலம் ஆகிறான் என்ன என்ன தெரியுமா பண்றான் என்ன அவ சாராயத்தை குடிக்கிறான்டா குடிக்கிறான் சாட்சி வச்சு உதைக்கிறான் என்ன அவ கல்ல குடிக்கிறான்டா குடிக்கிறான் என் பையனை கவுத்து வச்சு அவ கோட்டார குடிக்கிறான்டா என்ன என்ன குடிய வச்சு என்ன என் பங்கத்தை எடுத்துக்கிட்டு இந்த பாண்டிச்சேரி சர்க்காருக்கு போனாலும் என் பங்கத்தை கேப்பாருண்டு இல்ல என்ன தூக்கி போட்டுவோம் என்ன அவங்க கிட்ட வாழ மாட்டு சொல்லிட்டு தாலி அரைத்து தண்ணி பாலில போட்டு நேரா மானாபுரம் பத்தியா அந்த நாலு மூணு ரோட்ல அதுல சின்னதா ஒரு இட்லி கடை போட்டேன் ஆமா சைஸுக்கு சின்னதா இட்லி கடை போட்டேன் போட்டேன் இட்லி கடை எப்ப ஓ இட்லி கடை எப்ப திறக்கும் எப்ப மூணு கேக்குறேன் என்ன நைட்டு 10 மணிக்கு திறப்ப விடுகால 3 மணிக்கெல்லாம் கடை முட்டு என்ன அந்த ரோட்ல போய் பத்தியா பஸ்ஸுக்கார போற வண்டி பஸ்ஸுக்கார கார்கார எல்லாரும் என் மேலே வந்து ஏறு என்ன என் கடமை கடமால ஏறும் என்ன நான் ஒப்பம் பத்தியா இட்லி அந்த இட்லி எப்படி இருக்கும் நல்லா பொசு 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 பொசுன்னு இருக்கும் பாரு 10 மரக்கா அரிசி போடுவேன் ரவோண்டு வேற போடுவேன் நல்லா பொச பொச பொசுன்னு இருக்கும் ஆமா என்ன நான் ஒப்பம் பத்தியா தக்காளி சட்னிக்கும் புதினா உருக்காக்கும் மல்லாட்ட சட்னிக்கும் என் இட்லி தொட்டு திரும்ப மாட்டாங்க என்ன எல்லாரும் அப்படியே பெஞ்சி 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 தான் ஒரு கடை வச்ச லாபம் என்ன கண்டுபிடிச்சேன் லாபத்தை மட்டும் தான் கண்டுபிடிச்சேன் என்ன நறுக்க யாருக்கு மத்தளக்கார பாலுக்காக
உள்ள வந்து நக்கு என்ன விளக்கம் நீ வாக்கிய வரப்புக்கு வைக்க போறதுக்கு பிறந்தன்னா தம்பி ஓ
ஒரு வாய் புடுங்கி தின்னுவேன். சரி வாக்கிய வரப்புக்கு போறதுனா விருந்தாளி விளக்கமா சொல்றிய, என்கிட்ட எடுத்து சொல்றிய, நீ அந்த வயல தானே பிறந்திருப்ப, விளக்கமா சொல்றேன்னா விருத்தி சொல்லாத, புரிஞ்சு சொல்லு. ஆமா ஐயா, நம்ம ஒரு டைல எடுத்தா மூளை கட்ட முட்டா பைய, அவன் ரவிக்கைய தசன் நகத்தான், உன் முதுகு பத்த வச்சு புட்டா, நான் பார்க்க வந்த இடத்தை எல்லாம் பொக்கி வச்சு தச்சு புட்டா. மத்தனக்காரியா அடி காட்டு ரோசா, காட்டு ரோசா பாசம் உள்ள காட்டு ரோசா. சாமனை ஒழிச்சு போயிட்டா, நேத்துதான் மோட்டருக்கு ஆயில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் புட்பால் ஒரு பக்கம் பைப் வச்சுதான், நேத்துதான் திருவாமலை போய் காயில் கட்டுவாத்தா, சுத்தமா போயிடுச்சு. பாட்டு வேணா ஒண்ணு வேணாம், இன்னைக்கு போய் நாளைக்கு போய் காயில் கட்டு வரணும். எது வேணாலும் பாட்டு அம்மா, நீ வாயம்மா. தம்பி அம்மா அது போன ஈஸ்வரி வேடத்துல வந்துக்கிற, வேற எந்த வேடத்துல அவ்வளவுதான். அம்மா யாரு, ஊரு பேரு, சபையரை கூறு.